வெல்கம் டு செசில் டால்சன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் கம்பேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இப்போ புதுசாக வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த அசஸ்மெண்ட் இயரில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஒன் ஓல்டு ரெஜிம் ஆப்ஷன் டூ நியூ ரெஜிம் எது வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓல்டு ரெஜிம்ல உள்ள டேக்ஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு தௌசண்ட் நில் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன்லருந்து முடியாத ஃபைவ் பர்சன்ட் தென் ஃபைவ் லேக் ஒன்லேருந்து டென் லேக்ஸ் முடிய டுவெண்ட்டி பர்சன்ட் மோர் தென் டென் லேக்ஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இதே நியூ ரிஜிமில் பார்த்தீங்கன்னா அப் டு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் நில் தென் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன்லிருந்து ஃபைவ் லேக்ஸ் முடிய ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் எவ்ரி டூ லேக் ஃபிஃப்டி தௌசனுக்கு ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க மோர் தென் ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருக்கும்போது தேர்ட்டி பர்சன்ட் இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தென் வி ஆப் ஃபார் ஓல்டு ரெஜிம் வீ கேன் கிளைம் டிரெக்ஷன்ஸ் ஹெச்ஆர்ஏவாக இருக்கட்டும் ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷனாக இருக்கட்டும் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் எயிட்டிஸ் எயிட்டிசி டு எயிட்டியூ இது எல்லாமே நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் பட் ஆப்ஷன் டூவில் வந்தோன்னா நாம் வந்து டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது ஒன்லி த்ரீ டிடக்ஷன்ஸ் மட்டும்தான் அலவுடு இந்த த்ரீ டிடக்ஷன்ஸ் மட்டும்தான் அலவுடு ஸோ ஆப்ஷன் ஒன்ல ஹெச்ஆர்ஏ ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் எயிட்டி இருந்து எயிட்டி யூ யூடைய டாக்ஸ் ரிபேட் அண்டர் செக்ஷன் எயிட்டி செவன் ஏ அந்த டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாக்ஸ் கிரெடிட் இது எல்லாமே நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் பட் ஆப்ஷன் டூ நியூ ரெஜிம் பிரகாரம் பார்த்திங்க அனுப்பிச்சிச்சுன்னா ஒன்லி த்ரீ ஒன்று வந்து எயிட்டி சிசிடி சப் செக்ஷன் டூ அதாவது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்க்குரிய எக்ஸாம்ஷன் எயிட்டி ஜேஜேஏங்கிறது வந்து பிஸ்னஸ் பீப்புள் நியூ எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட் பண்ண உள்ளது அதுக்கப்புறம் டேக்ஸ் ரிபேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் எயிட்டி செவன் ஏ பிரகாரம் அந்த டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் நான் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி இன்கம் ஹி ஹாஸ் நோ டிடக்ஷன்ஸ் எந்த டிடக்ஷன்ஸுமே அவர் கிளைம் பண்ணலை வென் த அமௌண்ட் இஸ் லெஸ் தேன் ருபீஸ் சிக்ஸ் லேக்ஸ் ஓல்டு இஸ் பெட்டர் இன்கம் வந்து மோர் தென் சிக்ஸ் லேக்ஸாக இருந்தால் நியூ டாக்ஸ் ரெஜியூம் தான் பெட்டர் எந்த டிடக்ஷனும் அவர் கிளைம் பண்ணலை அப்படின்னா செகண்ட் எயிட்டிசியில் அவர் வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணுறாரு மேக்சிமம் ஒன் லாக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒடியே கிளைம் பண்ணுறாரு அண்ட் ஹி ஆல்சோ வான்ஸ் டு கிளைம் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பெய்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கிளைம் பண்ணுன்னு நினைக்கிறாரு அப்போ விச் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னால் அமௌண்ட் வந்து டுவெல் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு லெஸராக இருந்துச்சுன்னா இஃப் இஸ் இன்கம் இஸ் லெஸ் தேன் டுவெல் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓல்ட் இஸ் பெட்டர் டுவெல் தௌசண்ட் டுவெல் லேக்ஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஓல்டு நியூ ரெண்டுமே சேம் டேக்ஸ் தான் மோர் தேன் டுவெல் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்போது நியூ இஸ் பெட்டர் நியூ ஸ்கீம் வந்து பெட்டர் இப்போ ஒருத்தர் வந்து ஹெச்ஆர்ஏ ஒரு ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பெர் மந்த் கிளைம் பண்ண விரும்புகிறார் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹீ வாண்ட்ஸ் டூ க்ளைம் எயிட்டிசியில் ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அண்ட் எயிட்டி டியில் ஒரு டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி இந்த ஒன் எயிட்டி ருபீஸ் பெர் மந்த் கட்டுறாங்கல்ல என்எச்ஐஎஸ் அதையும் சேர்த்து அவங்க வந்து கிளைம் பண்ணுனாங்கன்னா டுவெல் லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு குறைவாக இருக்கிறது வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓல்டு தான் பெட்டர் டுவெல் லேக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரடில் ரெண்டுமே சேமாக இருக்கும் மோர் தேன் டுவெல் லேக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும்போது நியூ ஸ்கீம் வந்து பெட்டர் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்பி இன்ட்ரெஸ்ட் இருக்கு டூ லேக்ஸ் முடியே கிளைம் பண்ணுறாங்க எயிட்டிசியில் ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கிளைம் பண்ணி நினைக்கிறாங்க அதை தவிர ப்ரொஃபஷனல் டேக்ஸும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கிளைம் பண்ணி நினைக்கிறாங்க இவங்களுக்கு ஓல்டு தான் பெட்டர் எவ்வளோ இன்கம் இருந்தாலும் வாட் எவர் பி த இன்கம் ஓல்டு ஸ்கீம் இஸ் பெட்டர் தேன் தி நியூ ஸ்கீம் ஒரு ஃபிஃப்த் கேட்டகரி ஹெச்ஆர்ஏ வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பெர் மந்த் கிளைம் பண்ணுறாங்க ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடிசியில ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் முழுமையாக க்ளைம் பண்ணுறாங்க ஏடிசி சிடி ஒன் பி அந்த என்பிஎஸ்சில் உள்ள எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கிளைம் பண்ண நினைக்கிறாங்க ஏடிடியில் ஒரு டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஸ்கீம் தான் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் த நியூ ஸ்கீம் டு ஹீலர் ஸ்ட்ரேட் இப்போ பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் இவருக்கு வந்து வேறு எந்த டிரெக்ஷன் அவர் கிளைம் பண்ண போகிறதில்ல அவருடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லலாம் சிக்ஸ் லேக்ஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஓல்டு ரிஜிமில் அவருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துடும் அவருடைய டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்டில் நியூவில் பார்த்தீங்கன்னா அவருடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஸோ சிக்ஸ் லேக்ஸ் இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் கிடையாது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சே ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் எடுத்துக்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னாக்க எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நியூவில் ஐ வ் ஷோன் ஹியர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டேக்ஸே கிடையாது அப்போ அவருக்கு சேவிங்ஸ் வந்து எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ இதுவே வந்து பார்த்திங்க அமிச்சின்னா சிக்ஸ் லேக்ஸ்க்கு மேலே போகும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் டென் லேக்ஸே எடுத்துக்கலாமே நம்ம டென் லேக்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்க அனுச்சோன்னா நியூ ஸ்கீம் பிரகாரம் செவன்டி எயிட் தௌசண்ட் ஓல்டில் இன்க்ரீஸ் ஆகுது ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஹீ ஷுட் ஆப்ட் த நியூ ஸ்கீம் இந்த இன்கம்க்கு இதுதான் நம்ம வந்து முன்னாடியே அந்த இதில் வந்து பார்த்தோம் டிஸ்கஷனில் பார்த்தோம் இப்போ ரெண்டாவது கேஸ் எடுத்துக்குவோம் இப்போது ரெண்டாவது கேஸில் வந்து பார்த்திங்க அனுப்பிச்சோன்னா ATC ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேயே கிளைம் பண்ணுறாரு அவர் வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸும் ஒரு டூ வந்து கிளைம் பண்ணுறாரு இதத்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் when the income is 12,32,500, லேக்ஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டுலேயுமே வந்து நியூ சேம் தான் ஓல்டு ஸ்கீம்லேயும் சேம் தான் ஒன் லேக் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்போ லேக் தேர்ட்டி டூ இருக்கும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் எயிட் சேர்த்துக்கோமே எயிட் லேக்ஸ் எடுத்துக்கலாம் எயிட் லேக்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நியூவில் ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் ஓல்டில் வந்து தேர்ட்டி த்ரீ டூ எயிட்டி தான் வருது ஸோ கெயின் வந்து தேர்ட்டின் ஃபைவ் டுவெண்ட்டி ஓல்டு ஸ்கீம்க்கு போகணுன்னா ஓகே ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதுவே டுவெல் தேர்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அதிகமாக போகும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டின் லேக்ஸ் தேர்ட்டின் லேக்ஸ் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூ பெட்டர் ஆகிருது நியூவில் வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் இருக்குது ஓல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி செவன் ஃபோர் டுவெண்ட்டி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இதுவே இன்னொருத்தர் வந்து இன் அடிஷன் டு எய்டிசி அண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஹெச்பிஐ இன்ட்ரெஸ்ட் ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு டூ லேக்ஸ் முன்னாடியே கிளைம் பண்ணலாம் அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் கிளைம் பண்ணுறான்னு வச்சுக்கோமே மைனஸ் டூ லேக்ஸ் அவர் வந்து டூ லேக்ஸ் ருபீஸ் கிளைம் பண்ணுறாரு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து நான் எங்கேருந்து சொல்லியிருக்கேன் எயிட் லேக்ஸில் எல்லா இதுலேயுமே ஓல்டு தான் பெட்டர் இப்போ நியூ வந்து பாருங்கள் ஒன் லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் டேக்ஸ் ஓல்டு வந்து நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி தான் வருது ஸோ தேட் இஸ் எ கெயின் இப்போ தேர்ட்டீன் லேக்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு எயிட் லேக்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓல்டு தான் பெட்டர் ஓகே நியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் டாக்ஸ் வருது ஓல்டில் வந்து ஜீரோ இப்போ அடுத்த சுச்சுவேஷன் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் க்ளைம் பண்ணுறாரு ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணுறாரு எயிட்டிசி கிளைம் பண்ணுறாரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் முடியும் அந்த எயிட்டி டில ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணுற டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டின் கிளைம் பண்ணுறாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும்போது ரெண்டுலேயுமே டேக்ஸ் வந்து சேம் தான் ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் டென் ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் டென் டுவெல் ஃபார்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே போகும்போது நியூ பெட்டர் கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஓல்டு ஸ்கீம் தான் பெட்டர் சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் எயிட் லேக்ஸ் ஓகே ஸோ டென் லேக்ஸ் லெட் மீ டேக் டென் லேக்ஸ் இப்போ நான் வந்து ஒரு டென் லேக்ஸ் எடுத்துக்கிட்டேன் இன்கம் அப்படின்னா அண்டர் த நியூ ஸ்கீம் இட் இஸ் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் வேறு அஸ் அண்டர் தி ஓல்ட் ஸ்கீம் இட் இஸ் செவன்ட்டி ஃபோர் ஒன் ஹண்ட்ரட் ஸோ அப்போ நான் வந்து ஓல்டு ஸ்கீம் தான் டென் லேக்ஸ் இன்கம் இருக்கும்போது எடுத்துக்கணும் இதுவே மை இன்கம் இஸ் அபவுட் டுவெல் லேக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சே டுவெண்ட்டி லேக்ஸ் மை இன்கம் இஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் த்ரீ லேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நியூ ஸ்கீம்ல ஓல்டுல பார்த்தீங்கன்னா அதிகமாயிருது த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ அந்த கேஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூ ஸ்கீம் தான் ஆஃப் பண்ணணும் இதே இது வந்து ஹெச்ஆர்ஏ ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பெர் மந்த் கிளைம் பண்ணுறோம் எயிட்டிசி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கிளைம் பண்ணுறோம் தென் எயிட்டி டி கிளைம் பண்ணுறோம் எயிட்டி சிசிடி ஒன் பி அந்த பென்ஷன்ல உள்ள எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறோம் வி ஆல்சோ கிளைம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அனுப்பி சொன்னாக்க ஸோ ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அதுலேயும் எக்ஸ்ட்ரா இது கிடைக்குது பார்த்திங்க அனுப்பி சொன்னாக்க எல்லா கேஸ்லையுமே ஓல்டு தான் பெட்டர் இங்கே பாருங்க த்ரீ ஃபிஃப்டி ஒரு நியூ ஓல்டு வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் ஜீரோ ஃபிஃப்டி தான் வருது சேம் மை இன்கம் இஸ் டென் லேக்ஸ் வாட் ஆப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டென் லேக்ஸ் இருக்கும்போதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் தௌசண்ட் இருக்குது நியூவில் ஓல்டில் வந்து சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்படி கம்பேர் பண்ணி பார்த்து எது பெட்டர் அப்படிங்கிறது நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் எக்ஸெல் யூஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அனுப்பிச்சிருச்சோன்னாக்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதை வந்து நான் அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போய் நீங்கள் வந்து அந்த பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அனுப்பிச்சிருச்சோன்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செகண்ட் பேஜில் வந்து கம்ப்யூட் பண்ணும் கம்ப்யூட் பண்ணி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஆப்ஷன் ஒன்ல என்ன ஆப்ஷன் டூவில் என்ன அப்படிங்கிறத இந்த செகண்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ கெனாட் டச் தட் நான் அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் எதுவும் ஆல்ட்ரு பண்ண முடியாது பட் இங்கே கொடுக்கக்கூடிய டேட்டாக்கு அங்கே வந்து கம்ப்யூட் பண்ணும் பார்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிச்சோன்னா ஏதாவது ஒரு ஃபீல்டு வந்து இஃப் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ யூ ஜஸ்ட் என்டர் ஜீரோ ஜீரோ என்டர் பண்ணிருங்க டோன்ட் லீவ் இட் அஸ் பிளாங்க் பிளாங்கை வந்து விடாதீங்க ஓகே ஸோ மேக் இட் அஸ் ஜீரோ என்டர் ஜீரோ இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து பேசிக் சேலரி ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் சேலரி வந்து அஸ் டேக் ஒன் லேக் ருபீஸ் பெர் மன்த் ஸோ டுவெல் லேக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சேலரி வந்து போட்டிருக்கோம் டியர்னஸ் அலவன்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர் லேக்ஸ் போட்டுக்கிறேன் நாட் கமிஷன் பட் டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஒரு ஃபோர் லேக்ஸ் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்ஆர்ஏ ஹெச்ஆர்ஏ அசியூம் ஒரு ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் பெற வேணாம்னு வச்சுக்கோ ஃபைவ் தௌசண்ட்ங்கிற இதில் தென் நத்திங் ஓகே ப்ரொஃபெஷ்னல் டேக்ஸ் பெய்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஸோ இங்கே என்ட்ரு பண்ண என்ட்ரு பண்ண கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து டேக்ஸ் காமிச்சிட்டே இருக்கும் இங்கே ஆப்ஷன் ஒனில் வந்து த்ரீ நாட் செவன் த்ரீ டுவெண்ட்டி வருது ஆப்ஷன் டூவில் டூ ஃபார்ட்டி ஃபோர் நைன் டுவெண்ட்டி வருது இப்போ நான் வந்து ஹெச்ஆர்ஏ வாண்ட் டு கிளைம் ஓகே ஸோ அப்போ நான் ரெண்ட்டு பெய்டு வந்து போடுறேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு பெய்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நான் வந்து சே ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பெர் மந்த் ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் ஓகே ஸோ ஒரு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ஐ ஜஸ்ட் புட் ஓகே இங்கே வந்து இந்த ஆப்ஷன் கேட்குது பார்த்தீங்களா மெட்ரோ சிட்டிஸாக இருந்ததுன்னா சென்னை டெல்லி மும்பை கல்கட்டாவாக இருந்தால் ஒன் போடணும் அதர் பிளேஸஸாக இருந்தால் டூ போடணும் நான் அதர் பிளேஸ் டூனே வச்சுருக்கிறேன் தென் வேறு எதுவும் எனக்கு வந்து நான் கிளைம் பண்ணல எயிட்டி டீயில் கிளைம் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எயிட்டி டிலாம் சே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடுறேன் இது ஃபுல்லுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே லிட்டில் லேட்டர் விஷல் டிஸ்கஸ் தென் எயிட்டி இ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் சே அது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் போடுறேன் ஓகே ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கம்ப்யூட் எது பெட்டர் ஓல்டா நியூவாகனு சொல்லிட்டு வந்து அது வந்து கம்ப்யூட் பண்ணி காமிச்சிக்கிட்டே வரும் இப்போ ஷீட் டூக்கு போங்க உங்களுக்கு வந்து அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ஷீட் டூவில் வந்து பாருங்கள் இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் ஹெச்ஆர்ஏ வந்து எக்ஸாம்ஷன் கிடைக்குது ட்வெண்ட்டி தௌசண்ட் தான் கிடைக்குது ஏன்னா நம்மளுடைய ரெண்ட் பெய்டு வந்து குறைவாக இருக்கிறதுனால தென் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ராக்ட் பண்ணிடுச்சு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சப்ராக்ட் பண்ணிருச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க நம்மளுக்கு வந்து எயிட்டிஸ் டிடக்ஷன் ஒன்றையுமே நம்ம வந்து காண்பிக்கலையா இல்லையா எயிட்டிஸ் டிடக்ஷனில் அடுத்தது வந்து எயிட்டி டி வந்து வருது அதுக்கப்புறம் எயிட்டி இ போட்டிருக்கோம் ஓகே ஸோ இது வந்து ஓல்டு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து டூ எயிட்டி சிக்ஸ் டூ சிக்ஸ்டி வருது அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து டூ ஃபார்ட்டி ஃபோர் நைன் டுவெண்ட்டி தான் வருது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் என்ட எனதர் இன்ஃபர்மேஷன் ஜி சிபிஎஸ் ஓகே நான் சிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க சே எனக்கு வந்து ஒரு ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் சிபிஎஸ் இருக்குது ஓகே தென் டியூஷன் ஃபீ ஆஃப் த சில்ட்ரன் சே அது எனக்கு ஒரு 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 தேர்ட்டி தௌசண்ட் இருக்குது ஓகே அண்ட் ஐ ஆல்சோ பே எல்ஐசி ப்ரீமியம் அது நான் வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் போடும்போது ஆப்ஷன் ஒன் வந்து பெட்டர் ஆயிடுது ஓல்டு வந்து ஓகே ஏன் அப்படின்னா டிடக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து பார்க்கும்போது வழக்கம் போல் ஹெச்ஆர்இ வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க டிடக்ஷனில் எயிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் படையே இருக்குது ஓகே ஆனால் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பட் சிசிடி ஒன் பியில் வந்து என்பிஎஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சேர்த்து மொத்தம் டூ லேக்ஸ் நம்மளுக்கு வந்து கிளைம் கிடைக்குது அண்ட் தேர் ஃபோர் நம்மளுடைய டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விச் இஸ் பெட்டர் நியூ வந்து டூ ஃபார்ட்டி ஃபோர் நைன் டுவெண்ட்டி உங்களுக்கு வந்து ஓல்டு பார்த்திங்க அப்படின்னா டூ டுவெண்ட்டி த்ரீ எயிட் சிக்ஸ்டி ஸோ ஓல்டு தான் பெட்டர் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது லைக் திஸ் யூ கேன் ஒர்க் அவுட் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் யூவர் இன்கம் டேக்ஸ் இப்போ நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க வேரியஸ் டிடக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து விஹேட் டு ஃபைண்ட் அவுட் கிராஸ் டோட்டல் இன்கம் அதில் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் எயிட்டிஸ் எயிட்டிசிலிருந்து எய்டி யூ முடிய எதுலாம் அப்ளிக்கபிள் ஆகுதோ அது வி கேன் சப்ட்ராக்ட் ஸோ வி கெட் வாட் இஸ் நோன் அஸ் டாக்ஸபிள் இன்கம் தென் வீ ஹேட் அப்ளை தி டேக்ஸ் ரேட் ஆஸ் பர் ஆப்ஷன் ஒன் ஆர் ஆப்ஷன் டூ வீட் டு டிடெர்மின் தி டாக்ஸ் தென் சர் சார்ஜ் பிப்டி லேக்ஸ்க்கு மேலே போனோம்னா ஒருத்தருடைய இன்கம் சர் சார்ஜ் வரும் தென் வி ஹாவ் டு ஆட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அட் ஃபோர் பர்சன் ஃபைனலி வி வில் கம் டு நோ வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் டு பி பெய்ட் அதுதான் அந்த எக்ஸ்எல் ஃபைவில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்து போட்டு வச்சுருந்தேன் கிராஸ் டோட்டல் இன்கம்னால் என்ன தி அக்ரகேட் ஆஃப் ஃபைவ் ஹெட்ஸ் இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் அதர் சோர்ஸஸ் ஓகே சேலரிஸில் பெரும்பாலும் நம்மளுக்கு என்ன டிரக்ஷன்ஸ் கிடைக்கும் ஹெச்ஆர்ஏ கிடைக்கும் ஹெச்ஆர்ஏக்கு வந்து லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ் த்ரீ கண்டி த்ரீ திங்ஸ் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேலரி இஃப் த பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இஸ் இன் டெல்லி மும்பை கல்கத்தா அண்ட் சென்னை ஃபார்ட்டி பெர்சன்ட் ஆஃப் சாலரி ஃபார் அதர் பிளேசஸ் தேர்ட் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரென் பெய்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் டென் பர்சன்டேஜ் ஆஃப் தி சாலரி இந்த மூணுல எது லீஸ்டோ அதுதான் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ் யூனோ ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணுறதுக்கு செகண்ட்லி ஃபார் சாலரி பீப்புள் வி ஆர் கிவன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சிக்ஸ்டீன் ஒன் ஏ பிரகாரம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஆர் தி அமௌண்ட் ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லெஸ் இஸ் டிடக்டபிள் ஃப்ரம் சேலரிஸ் தென் ப்ரொஃபஷ்னல் டாக்ஸ் நம்ம பே பண்ணுறது எம்ப்ளாயி பே பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து இட் இஸ் டிடக்டபிள் அண்டர் செக்ஷன் சிக்ஸ்டீன் ப்ரொவிஸ் ஓ த்ரீ தென் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த மட்டும் இல்லை இஃப் யூ ஹேவ் அ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி அந்த செல்ஃப் ஆகுப்பைட் ப்ராப்பர்ட்டிக்காக லோன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தட் இன்ட்ரெஸ்ட் வீ கேன் கிளைம் ஆஸ் அ டி டக்ன் மேம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா டூ லேக்ஸ் இப்போ அதுவே லோன் இஸ் டேக்கன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிப்பர்ஸ் அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் தான் அலௌடு ஓகே ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்கோ அல்லாட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ லோன் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோன்னா டூ லேக்ஸ் முடியும் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் எயிட்டிசி டு எயிட்டி யூ எயிட்டிசி நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் முடியே இருக்கிற மாதிரி இருக்குது கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் டியூஷன் ஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் சோ மெனி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ட்ரிபிள் சி கான்ட்ரிபியூஷன் டு சர்டன் பென்ஷன் ஃபண்ட்ஸ் தென் வி ஹவ் எயிட்டி சிசிடி சப் செக்ஷன் ஒன் கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் நோட்டிஃபைட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தீஸ் த்ரீ புட் டுகெதர் த மேக்ஸிமம் டிடக்ஷன் இஸ் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வீ கேன் கிளைம் த மேக்ஸிமம் ஆஃப் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தீ ரிட் டுகெதர் எதுல ஆப்ஷன் ஒன்ல ஆப்ஷன் டூ நியூ ஸ்கீமில் வந்து இந்த டிடக்ஷன் எதுவுமே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட்டி சிசிடி ஒன் பி இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டிடக்ஷன் ஃபார் என்பிஎஸ் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தோன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்டோட இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் சேர்த்து நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் டோட்டலி டூ லேக்ஸ் ஓகே ஆப்ஷன் ஒன்ல அலௌடானா எஸ் ஆப்ஷன் டூவில் நாட் அலௌட் தென் கான்ட்ரிபியூஷன் பை எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுனா ஏடிசிசிடி டூவில் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் தி சேலரி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் இன்னோ டென் பர்சன்ட் ஃபார் அதர்ஸ் எம்ஸ்லேருந்து பார்க்குறோம் அதே இது இது வந்து ஆப்ஷன் ஒன் வந்து உங்களுக்கு வந்து ஓல்டு இதில் தான் திஸ் இஸ் அலவுட் ஆப்ஷன் டூல் நியூவில் வந்து திஸ் இஸ் நாட் அலவுட் ஸோ முதல்ல நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் டெப்தாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வீ கேன் கம் ஃபார் திஸ் சம்மரி ஸோ டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் எயிட்டிசியை பொறுத்த மட்டும் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிட் ஃபண்ட் ஸ்டாச்சுரரி ப்ராவிட் ஃபண்ட் ரெக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பப்ளிக் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறது ஃபார் தி இண்டிவிஜுவல்ஸ் ஸ்பவுஸ் அண்ட் த சில்ட்ரன் அமௌண்ட் டெபாசிட்டட் இன் சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் ஃபார் எனி கேர்ள் சைல்டு என்எஸ்இஐடி இஷ்யூ யூடிஐ டியூஷன் ஃபீஸ் டு ஸ்கூல் காலேஜ் ஃபார் மேக்ஸிமம் வந்து டூ சில்ட்ரன் ஆனால் ஹவுசிங் லோன் பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ணுறது ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இனிஷியல் இயரில் பே பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடக்டபிள் இன்னும் அதே மாதிரி அதிகமாக இருக்குது மேக்ஸிமம் டிடெக்ஷன் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் எயிட்டிசியில் செகண்ட்லி எயிட்டி ட்ரிபிள் சி கான்ட்ரிபியூஷன் டு சர்டன் பென்ஷன் ஃபண்ட்ஸ் அதில் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்

ஓகே இது வந்து கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் ஆன் என்பிஎஸ் ஃபர்ஸ்ட் இதில் சேலரி இன்கம்ல ஆட் பண்ணிரணும் அதுக்கப்புறம் இது வந்து டிரெக்ட் பண்ணணும் ஸோ நெட் இஃபெக்ட் ரிமைன்ஸ் சேம் பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி இருந்தால் ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி சேலரி அப்படியே இருக்கலாம் மேக்ஸிமம் பட் ஃபார் அதர்ஸ் டென் பர்சன்டேஜ் ஆஃப் த சேலரி ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எயிட்டி சிசிஜி ஃபஸ்ட் டைம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிராஸ் டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸெப்ட் டுவெல் லேக்ஸ் அவங்க வந்து லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸில் அல்லது லிஸ்டட் யூனிட்ஸ் ஆஃப் ஈக்குவிட்டி ஓரியன்ட் ஃபண்டில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் மேக்ஸிமம் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து எக்ஸாம்ஷன் வந்து கிளைம் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டி மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு செல்ஃப் ஸ்பௌஸ் அண்ட் டிபெண்ட் சில்ட்ரனுக்கு வந்து பே பண்ணுனா மேக்ஸிமம் டிடக்ஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதில் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்யே கிளைம் பண்ணிக்கலாம் யார் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா

அவங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறத வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் இதில் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டர் இன்கர் இஸ் நாட் கன்சிடர்ட் அட் ஆல் ஓகே நம்ம வந்து டென் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோ பே பண்ணியிருந்தாலும் பே பண்ணிருக்கிறோம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நம்ம வந்து பண்ணியிருந்தோம்னா ஃபிளாட் டிடக்ஷன் தான் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கிளைம் பண்ணலாம் எப்போ அப்படின்னா இஃப் த டிசபிலிட்டி இஸ் லெஸ் தேன் எயிட்டி பர்சன்ட் இஃப் த டிசபிலிட்டி இஸ் எயிட்டி பர்சன்ட் ஆர் மோர் ஃப்ளாட் டிடக்ஷன் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிளைம் பண்ணலாம் டிபெண்ட்னா யார் ஸ்பவுஸ் சில்ட்ரன் பேரண்ட்ஸ்

ஓகே ஸோ இதில் வந்து டிபெண்ட்ங்கிறது ஸ்பௌஸ் சில்ட்ரன் பேரண்ட்ஸ் பிரதர் ஆர் சிஸ்டர் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஹோலி ஆர் மெயின்லி டிபென்டென்ட் எகெயின் எயிட்டி யூவில் அவங்க வந்து டிடெக்ஷன் வந்து கிளைம் பண்ணியிருக்க கூடாது தென் எயிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இட் இஸ் டிடக்டபிள் ஃபார் அன் இண்டிவிஜுவல் லோன் வந்து அவருக்கு எடுத்திருக்கலாம் ஸ்பௌஸ்க்கு எடுத்துருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு வந்து எடுத்திருக்கலாம் இதில் லிமிட் கிடையாது தென் எயிட்டி இஇ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோட் ஃபார் அக்யூசேஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பை இண்டிவிஜுவல் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு டூ லேக்ஸ் முடியே கிளைம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க அஸ்எஸி ஷுட் நாட் ஓன் எனி ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஆன் த டேட் ஆஃப் சேங்ஷன் ஆஃப் லோன் வேல்யூ ஆஃப் தி ஹவுஸ் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு எக்ஸீட் கூடாது லோன் சேங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு எக்ஸீட் கூடாது லோன் எப்போ வாங்கியிருக்கணும் அப்படின்னா ப்ரீவீஸ் இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் அதில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து டிரெக்ஷன் இது வந்து எக்ஸ்ட்ரா டிடக்ஷன் அப்போ ஏற்கனவே ஒரு டூ லேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு ஓகே ப்ளஸ் இது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டோட்டலி டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கிளைம் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி இஇஏ இந்த எயிட்டி அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் பேபிள் ஆன் லோன் பாரோட் ஃபார் அக்விசேஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பை இன் இண்டிவிஜுவல் வேற எதுவும் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இருக்கக்கூடாது டேட் ஆஃப் சேங்க்ஷன் ஆஃப் லோன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தி ஹவுஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எக்ஸிட் ஆகக்கூடாது இண்டிவிஜுவல் வந்து எயிட்டி இஇில டெரெக்ஷன் வாங்கியிருக்கக்கூடாது லோன் வந்து எப்போ சாங்க்ஷன் ஆகிருக்குன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டியில் சேங்ஷன் ஆகியிருந்தால் மேக்ஸிமம் டிடக்ஷன் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்போ நம்ம பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்கனவே ஒரு டூ லேக்ஸு இந்த ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம கிளைம் பண்ணலாம் டோட்டலாக த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் முடிய வி கேன் கிளைம் ஆஸ் அ டிடக்ஷன் தென் வீ ஹேவ் எயிட்டி இஇபி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கல் நம்ம ஏதாவது லோனில் வாங்கி அதுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோன்னா மேக்ஸிமம் டிடெக்ஷன் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் முடிய இந்த செக்ஷனில் கிளைம் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஜி டொனேஷன்ஸ் நிறைய இருக்கு பார்த்திங்கன்னா நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது அதில் நாலு கேட்டகரியா பிரிப்பாங்க கேட்டகி ஒன் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் விதவுட் எனி குவாலிஃபைங் லிமிட் செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட்டு விதவுட் எனி குவாலிஃபைங் லிமிட் கேட்டகரி த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் வித் குவாலிஃபைங் லிமிட் அந்த அஜஸ்ட் கிராஸ் டோட்டல் இன்கம்கில் டென் பெர்சென்ட் எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டகரி ஃபோர் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்குவாலிஃபைங் லிமிட்டு ஸோ அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணணும் பட் டொனேஷன் வந்து கைண்டில் நாட் அலவுடு எக்ஸைடிங் ரூபீஸ் டூ தௌசண்ட் ஆனச்சுனா டொனேஷன் வந்து இட் ஷுட் நாட் பி த்ரூ கேஷ் வேறு ஏதாவது ஒரு மோடில் இருக்கணும் அப்படின் சொல்லிட்டு வந்து கண்டிஷன் தென் டிடிஏ இப்போ நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ருப்பீஸ் முடியாது எக்ஸாம்மிஷனாக கிளைம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து டென் தௌசண்ட் வந்து நம்ம வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலி எயிட்டி யூ எயிட்டி யூங்கிறது டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அவங்களுடைய டிசபிலிட்டி லெஸ் தென் எயிட்டி பர்சன்ட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ளாட்டு டிடக்ஷன் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிளைம் பண்ணிக்கலாம் இதுவே டிசபிலிட்டி எயிட்டி பர்சன்ட் ஆர் மோராக இருந்துச்சுன்னா

பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் சேலரி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் டென் பர்சன்ட் ஃபார் அதர்ஸ் ரெண்டு ஆப்ஷன்லையும் இது வந்து அலவுட் இது வந்து எம்ப்ளாயர் கொடுக்குறது முதல்ல நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணுறது எயிட்டி சிசிஜி ரீட்டைல் இன்வெஸ்டர் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட்யே மேக்ஸிமம் ஃபுஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆப்ஷன் ஒன்லி அலௌடு டூவில் நாட் அலவுட் எயிட்டி டி மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபேமிலி பார்த்தீங்கன்னு சொன்னா பேரெண்ட்ஸ் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சீனியர் சிட்டிசனாக ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்கிறோம் பேரண்ட்ஸும் கட்டிட்ருக்கோம்னா மேக்ஸிமம் ஒன் லேக் முடியாது சீனியர் சிட்டிசன் ரெண்டு கேட்டகரி இருந்தாங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் ஆப்ஷன் ஒன்ல அலவுடு டூல நாட் அலவுட் எயிட்டி டிடி மெயின்டெனன்ஸ் இன்க்ளூடிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இயர் டிஸ் டிபென்டென்ட் டிசேபிள்டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிளாட் டிடக்ஷன் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் அலவுடு செகண்ட் ஆப்ஷனில் நாட் அலவுட் தென் எயிட்டி டிடிபி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ஆர் டிபென்டன்ட் ஆஃப் நோட்டிஃபைட் டிசீஸ் இது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஆர் தி ஆக்சுவலு விச்சரிஸ்லஸ் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் முதல்ல ஒன் லேக்கு ஃபஸ்ட் கேஸில் மட்டும்தான் அலவுடு செகண்ட் ஆப்ஷனில் நாட் அலவுட் எயிட்டி இ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் தர் இஸ் நோ லிமிட் ஆப்ஷன் ஒனில் அலவுடு ஆப்ஷன் டூவில் நாட் அலவுடு தென் எயிட்டி இஇ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோட் ஃபார் அக்விசனா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓகே ஸோ இது வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மேக்ஸிமம் டிடக்ஷன் ஆப்ஷன் ஒன்ல அலவுடு டூவில் நாட் அலவுட் எயிட்டி இஇஏ டிஸ்கஸ் பண்ணோம் వన్ ల్యాక్ ఫిఫ్టీ తౌసండ్ మ్యాక్సిమం డిడక్షన్ ఫస్ట్ ఆప్షన్లో మనం అౌవుడు ఎయిటీ ఈఈబి ఇంట్రెస్ట్ పేబుల్ ఆన్ లోన్ ఫర్ ఎలక్ట్రిక్ వెహికల్స్ మాక్సిమం ఒన్ ల్యాక్ ఫిఫ్టీ తౌసండ్ ఆప్షన్ వన్లో మలౌడ్ ఎయిటీ జి డొనేషన్ నాలుగు కేటగిరి పతంషన్ ఒన్లో మలౌడ్ అలౌడ్ టిటిఏ డిడక్షన్ ఫర్ ఇంట్రెస్ట్ ఆన్ సేవింగ్స్ డిపాజిట్స్ మాక్సిమం టెన్ తౌసండ్ ఆప్షన్ వన్ మలౌడ్ ఎయిటీ యూ ఫ్లాట్ డిడక్షన్ ఫర్ డిసేబిలిటీ సెవెంటీ ఫైవ్ తౌసండ్ అండ్ వన్ ల్యాక్ ట్వంటీ ఫైవ్ తౌసండ్ ఆప్షన్ వన్లో మం అలౌడ్ ఆప్షన్ టూలో నాట్ అలౌడ్ ஸோ எயிட்டிசிலேருந்து எயிட்டி யூ முடி டிடக்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ணதுக்கப்புறமா இந்த நாம் வந்து பார்த்தோன்னா டேக்ஸ் ரேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆப்ஷன் ஒன் வந்து ஓல்டு இது ஆப்ஷன் டூ வந்து நியூ ஆப்ஷன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டிசிசிடி டூ ஜேஜேஏ எயிட்டி செவன் ஏ மட்டும்தான் அலோட் மற்றதெல்லாம் நாட் அலோன்னு சொல்லி பார்த்தோம் இன்க்ளூடிங் ஹெச்ஆர் இதெல்லாம் எயிட்டி செவன் ஏ அப்படின்னா என்னென்னா ரிபேட் இஃப் த டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் ருபீஸ் ஃபைவ் லேக்ஸ்

மோர் தென் டூ க்ரோர்ஸ் அண்ட் அப் டூ ஃபைவ் க்ரோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பேர்செண்ட் மோர் தேன் ஃபைவ் க்ரோஸ் அப்படி இருந்தா தர்ட்டி செவன் பெர்சென்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து சர் சார்ஜாக பே பண்ணணும் ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதெல்லாம் ஆப்ஷன் ஒன்ல அலவுடு திஸ் ஆர் ஆல் நாட் அலவுட் இன் ஆப்ஷன் டூ ஸோ நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் பெனிஃபிஷியல் டுவெல்ஸ் அப்படிங்கிறத வந்து அந்த இதில் வந்து பார்க்கணும் நான் ஏற்கனவே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பாருங்க விச் இஸ் பெனிஃபிஷியல் டு யூ ஸோ தட் யூ கேன் மினிமைஸ் யுவர் டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு வந்து யூ கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய இமெயில் செசில் டால்ஸன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறத தொடர்பு கொள்ளலாம் யூனோ யூடியூப் சேனல் செசில் டால்ஸ்டன் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அனைவருக்கும் நன்றி